வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். டெய்லி நம்மளோட ஷோவில் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கும் சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டராக இருக்கிற தனுஷ் நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. அண்ட் அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்லேயே ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. அண்ட் அந்த மூவிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான மூவிஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் டூ. சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் இந்தியன் டூ. இந்த படத்தை டிராப் பண்ணிட்டு தான் ரீசெண்டா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனா இது லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து மறுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் அந்த டீம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல நடிக்க யோகி பாபு கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் எலெக்ஷன் ஒர்க்ஸ்ல பிஸியா இருக்கிறதுனால எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷன்ல என்ஜிகே படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற சூர்யா கே வி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா சுதா கொங்க்ரா டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துக்கும் அடுத்ததா ஹரி டைரக்ஷன்ல ஒரு படத்துலயும் நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்கிற சூர்யா அடுத்ததா சிவா டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் கே இன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் தனுஷ். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி லீடிங் ஆக்டராக இருக்கிற தனுஷ் கௌதமேனன் டைரக்ஷனில் நடிச்சு முடிச்சிருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இஎன்பிடிக்கு அடுத்ததா அசுரன் அண்ட் 3 அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ஸை கைவசம் வச்சுட்டு இருக்காரு. அண்ட் அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கார்த்தி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்தி ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு கைதின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துக்கு அடுத்ததாக பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுக்கு அடுத்ததா மலையாள சினிமாவோட லீடிங் டைரக்டரான ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ஜோதிகா நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் தேவரகொண்டா. தெலுங்கு சினிமாவில் வளர்ந்துட்டு வர ஹீரோவான விஜய் தேவரகொண்டா தமிழ்நாட்டிலையும் தனக்கான ஃபேன் ஃபாலோயிங்ஸை வச்சிட்ருக்காரு. ஆல்ரெடி தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலாக உருவான நோட்டா படத்துலையும் நடிச்சிருந்தாரு. இப்போ திரும்பவும் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. காக்கா முட்டை டைலாக் ரைட்டர் ஆனந்த் அண்ணாமலை டைரக்ட் பண்ண போகிற ஒரு படத்தில் பைக் ரேசராக நடிக்க போகிறதாவும் இந்த படத்தில் பேட்ட ஃபேம் மாலவிகா மோகன் ஃபீமேல் லீடில் நடிக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. மாலவிகாவோட கேரக்டர் மியூசிஷியனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் காமெடியனாக இருக்கிற சூரி இப்போ விஜய் சேதுபதியோட ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அந்த மூவியை பற்றி அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்ன ட்வீட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி இப்போ விஜய் சந்தர் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ராஷி கண்ணா நிவேதா பெத்ராஜ் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிக்கிறாங்க. ஒரு கேப்புக்கு அப்புறமா சூரி இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோவை சூரி அவரோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணி நீண்ட இடைவேளைக்கு பின் மாமா விஜய் சேதுபதியுடன் அப்படின்னு ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அயோக்யா. விஷால் வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல அயோக்யா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்கா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்திபன் கே எஸ் ரவிக்குமார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சாம் சி எஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படம் ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆகும்னு விஷால் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் சசி. சொல்லாமலே, பூ, டிஷ்யூம், ரோஜா கூட்டம், 555, பிச்சைக்காரன் படங்களை டைரக்ட் பண்ணின சசி இப்போ சித்தார்த்தின் ஜிவி பிரகாஷ் மெயின் லீட்ல நடிக்கிற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அபிஷேக் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட டைட்டில் ரெட்டை கொம்பா இருக்கும்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தோட டைட்டில நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷேக் பிலிம்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பக்ரீத். விக்ராந்த் சிகை படத்தை டைரக்ட் பண்ணின ஜெகதீசன் சுப்பு டைரக்ட் பண்ற பக்ரீத் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேமல் பேஸ் ஃபிலிமா உருவாகிற இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் ஜெகதீசன் சுப்புவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரூபன் எடிட்டிங் பண்றாரு அண்ட் டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து ஆலங்குருவிகளா சிங்கிள் ட்ராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நந்திதா ஸ்வேதா. அசுரவதம் படத்துக்கு அப்புறமா நந்திதா ஸ்வேதா ராம்குமார் சுப்புராம் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியன் பீனல் கோட் ரேப் கிரைமை குறிக்கிற IPC 376 டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜிவி பிரகாஷ் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. அண்ட் நந்திதா ஸ்வேதா இந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.